இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் மற்றும் கௌதம் மேனனோட கூட்டணியில உருவாகி இருக்க வெந்து தணிந்தது காடு திரைப்படத்தை பத்தி தான். தமிழ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புக்கு காரணமும் இருக்குங்க. இவங்களோட கூட்டணியில ஏற்கனவே விண்ணை தாண்டி வருவாயா மற்றும் அச்சம் என்பது மடமேடாட்டு ரெண்டு மிகப்பெரிய வெற்றி படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. இவங்க மூணாவது முறையா சேர்றாங்க. அதனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்கு. இந்த மூன்று திரைப்படங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காரு. இவங்க மூணு பேரும் சேர்ந்தாவே அது ஒரு வெற்றி திரைப்படம் தான் அப்படின்ட்டு தமிழ் ரசிகர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆகட்டும், கிளிம்ஸ் டீசர் ஆகட்டும், எல்லாமே ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அதனாலேயே இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்திருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியையும் சமீபத்தில் தான் அறிவிச்சாங்க. அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சிம்பு படம் மாதிரியே இருக்காதான். சிம்புவோட மித்த படங்களுக்கும் இந்த வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் அப்படின்ட்டு கௌதம் மேனன் சமீபத்தில் கொடுத்திருந்த ஒரு பேட்டியில் கூட சொல்லி இருந்தார். நார்மலான சிம்பு படம் இது கிடையாது, அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதாவது எழுத்தாளர் ஜெயமோகன் வந்து இந்த படத்தோட கதையை எழுதி கௌதம் மேனன் கிட்ட கொடுக்கும்போது யாராச்சும் புதுமுகத்தை வச்சு இந்த படத்தை எடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருக்காரு. ஆனால் கௌதம் மேனன் தான் இந்த படத்துக்கு சிம்புவை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாராம். முடிவு பண்ணி சிம்பு கிட்ட கதையையும் சொல்லி இருக்காரு. கௌதம் மேனன் மேலே உள்ள நம்பிக்கை காரணமாக சிம்புவும் உடனே ஓகே சொல்லிட்டாரு. இந்த படமும் உருவாகி இருக்கு. இப்போ கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் நடக்க இருக்கு. பல்லாவரத்தில் இருக்க வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சுக்கு சிறப்பு விருந்தினராக ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்களை கூப்பிட இருக்காங்களாம்.